ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசி தமிழ் கேம்லென்ஸ். நான் முகிலன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மோர் செட்டிங்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது ஷோ ஒன்லி ரிலவெண்ட் ரீஃபர்மெண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு செட்டிங் ஆப்ஷன். இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், வாங்க கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, செட்டிங்ஸ் போவோம், மோர் செட்டிங்ஸ் போவோம். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது, அதாவது ஷோ ஒன்லி ரிலவெண்ட் ரெஃபர்மெண்ட் ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங் வந்து இப்போது ஆஃபில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆஃபில் இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விக்ரம் கே கீழே சாரப்பாம்பு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் டொனேட் பண்ணவே முடியாது. பட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிசி ட்ரூப்ஸ்க்காக ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அதுதான் ரெயின்ஃபார்மெண்ட் ரிக்வஸ்ட். ஓகேவா, சிசி ட்ரூப்ஸ்க்காக ரிக்வஸ்ட் கொடுக்குறது தான் இந்த ஆப்ஷன். சிசி ட்ரூப்ஸில் உங்களுக்கு வந்து உங்களால் டொனேட் பண்ண முடிகிற ரிக்வஸ்ட்மெண்ட் தான் நார்மலாக ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். ஆக்சுவலாக அங்கே டொனேட் இல்லையா, அதெல்லாம் உங்களால் வந்து டொனேட் பண்ண முடிகிற ரிக்வஸ்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனேட் இல்லாமல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரூப்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்காது. ஸோ அதெல்லாம் உங்களால் டொனேட் பண்ண முடியாத ரிக்வஸ்ட். இப்போ நான் ஆஃபில் இருக்கிறதுனால, அந்த செட்டிங் ஆஃபில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா ரிக்வஸ்ட்டுமே ஷோ பண்ணுது. ஆக்சுவலாக என்னால் டொனேட் பண்ண முடியாத ரிக்வஸ்ட்டும் எனக்கு ஷோ பண்ணுது, என்னால் டொனேட் பண்ண முடியாத ரிக்வஸ்ட்டும் ஷோ பண்ணுது. ஆக்சுவலாக சாரப்பாம்பு, ஸோ அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டொனேட் கேட்கவே இல்லை, பக்கத்தில் ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும் பட்டனு. ஸோ அதெல்லாம் என்னால் டொனேட் பண்ண முடியாத ஆப்ஷன், அதுவும் எனக்கு ஷோ பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செட்டிங்கை ஆனில் வைப்போம், ரிலவெண்ட் ரெஃபர்மெண்ட் ரிக்வஸ்ட் வந்து ஆனில் வைப்போம். ஸோ அந்த ஆனில் வச்சுட்டு நம்ம வந்து சாட்டில் பார்த்தோன்னா அப்போயும் எனக்கு காமிக்குது ஒன்ஸ் கேம் வந்து ரீலோட் பண்ணோம். ஸோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கேமை நம்ம ரீலோட் பண்ணோம். ஸோ கேமை வந்து ரீலோட் பண்ணுவோம். ஓகே, கனெக்டரில் போய்ட்டு கேமை ஒன்ஸ் ரீலோட் பண்ணுவோம். ரீலோட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் ஆன் பண்ணதுனால ஒன்லி என்னால் என்ன டொனேட் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் எனக்கு ஷோ பண்ணும். மீதி இருக்கிற ரிக்வஸ்ட் எனக்கு ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்னால் எது டொனேட் பண்ண முடியாதோ அது எல்லாமே எனக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான், அதாவது எனக்கு ரிலவெண்ட் இல்லாத ரிக்வஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹைட் ஆகிடுச்சு, அதுதான் அந்த செட்டிங். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே ஆனில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே மோர் செட்டிங்கில் போய்ட்டு அந்த செட்டிங் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிலவெண்ட் இல்லாத ரிக்வஸ்ட்டும் உங்களை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்து கிளானில் இருக்க கிளான் லீடர்ஸு, கோ லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸை எப்பயுமே ஆஃப்லேயே வைங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிக்வஸ்ட்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணும், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த செட்டிங் நான் மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒன்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கேமை உங்களுக்கு ரீலோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஒன்ஸ் கேம் வந்து ரீலோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ கேம் ரீலோட் பண்ணியிருக்கேன், ஸோ ஓப்பன் ஆகுது. இப்போ கிளான் சாட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாமே ஷோ பண்ணுது. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆஃப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த சாரப்பாம்பு விக்ரம் கே இவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் வந்து என்கிட்ட இல்லை, அதெல்லாம் என்னால் டொனேட் பண்ண முடியாது. பட் பக்கத்தில் டொனேட் பட்டனே இல்லை பாருங்கள், டொனேட் பட்டனே இருக்காது. ஸோ பட் இருந்தாலும் காமிக்குது. ஸோ கிளானில் இருக்க லீடர்ஸ், கோ லீடர்ஸ்லாம் அதை ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி உங்களால் டொனேட் பண்ண முடியாத ரிக்வஸ்ட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்படி ஷோ பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நீங்கள் போயிட்டு உங்கள் கிளானில் இருக்க மற்ற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம், ஸோ இது மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், போய் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லீடர்ஸ், கோ லீடர்ஸ்லாம் மேபி எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுருப்பீங்க கிளானுக்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு இது மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, போய் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கோ லீடர்ஸோ இல்லை வந்து லீடர்ஸும் வந்து பார்த்தினா அவங்கக்கிட்ட சொல்லி புஷ் பண்ணலாம். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லீடர்ஸ், கோ லீடர்ஸ்லாம் செட்டிங்ஸ் வந்து எப்பவுமே ஆஃபில் வைங்க. ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கான ஆல் செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், ஸோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இந்தோட இந்த கண்டென்ட் முடியுது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் பற்றி போஸ்ட் பண்ணணும், ஸோ வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்கள் கருத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.